அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆக்சுவலாக ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்காக நான் ஊருக்கு அம்பறதாக இருந்தேன். பொண்ணு பார்க்குற ஒரு ஃபங்க்ஷனு இல்லை, எனக்கு இல்லைங்க, நிக்கில் ஆர்யாவுக்கு வந்து பொண்ணு பார்க்குற ஒரு விஷயத்துக்காக நான் கிளம்புறதா இருந்தேன். பட் ஏன்னா ஆர்யாவுக்கும் விஷாலுக்கும் வந்து அவங்க கல்யாணம் பண்ணுறதா எவ்வளோ ஆசையாக இருக்காங்களோ இல்லையோ, நான் ரொம்ப ஆசையில் இருக்கேன் அவங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு. பட் அதை தாண்டி அதை நான் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு இங்கே வந்ததுக்கு காரணம் என்னோட நண்பர்கள், முதல்ல தரண் அண்ட் ப்ரொடியூசர் ரவீந்தர், அவங்க ரெண்டு பேருக்காக நான் கண்டிப்பாக இங்கே வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். தரண் வந்து எனக்கு அப்பா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார், நீண்ட கால நண்பர், ரொம்ப ரொம்ப ஒரு டேலண்டடான ஒரு மியூசிக் டைரக்டர். அண்ட் இன்ஃபேக்ட் இந்நேரத்தில் வந்து தரண் இன்னும் வேறு லெவலில் இருக்க வேண்டிய ஒரு மியூசிக் டைரக்டர். கொஞ்சம் டைம் எடுக்குது, பட் கண்டிப்பாக டேலண்டடான நடிகர்களும் சரி டெக்னீஷியன்ஸும் சரி, எனக்கு தெரிஞ்சு கடவுள் வந்து கொஞ்சம் லேட்டாக கொடுப்பாரு. பட் லேட்டாக கொடுக்குற நேரத்தில் வந்து ரொம்ப பெரிய லெவலில் தூக்கிட்டு போய் வைப்பார். அதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இளையத்தில் தளபதி விஜய்லேருந்து, தலை அஜித்லேருந்து, விக்ரம் சார், சூர்யா சார், எல்லாருமே. ஸோ ஆல் டேலண்டட் பீப்புள் வில் டேக் சம் டைம் டு கம், பட் ஐ எம் ஆல்வேஸ் விஷிங் த பெஸ்ட் ஃபார் யூ தரண். அண்ட் ரவீந்தர் பிரதர், பொதுவாக வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து தமிழ் சினிமாக்கு வரும்போது ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அடிபட்டாங்கன்னா வந்து அவ்வளோதான், சுத்தமாக காணாமல் போயிடுவாங்க. பட் அதை தாண்டி இந்த கிராஃப்ட் மேலே இருக்கிற ஒரு மரியாதையும் ஒரு பேஷன்னால் வந்து என்ன தான் அடிபட்டாலும் திரும்பி இதுக்குள்ளேயே வந்து நான் வந்து திருப்பி நிற்பேன் அப்படிங்கிற வந்து ப்ரூவ் பண்ணுற ஒரு ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு ப்ரொடியூசர் அண்ட் அவ்வளோ பேஷன் உள்ள ஒரு ப்ரொடியூசர் ரவீந்தர். ஸோ அவருக்கு கண்டிப்பாக என்னோடய வாழ்த்துக்களை நான் சொல்லி ஆகணும். ட்ரெய்லர்ஸ் அண்ட் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து ஒரு படத்துக்கு வந்து இந்த பண பிரச்சனை, இந்த ஜிஎஸ்டி, இந்த டிக்கெட் உயர்வு, இதெல்லாம் வந்து மக்கள் தியேட்டருக்கு வரதே ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஒரு படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டால் மட்டும்தான் மக்கள் தியேட்டருக்கு வராங்க. ஸோ இந்த படம் பார்த்துட்டு ப்ரெஸ் மீடியா நீங்கள் எல்லாம் நினச்சிங்கன்னா ஒரு விஷயத்தை தூக்கியும் விட முடியும், ஒரு விஷயத்தை இறக்கியும் விட முடியும். ஸோ இந்த இந்த படத்தோட விஷுவல்ஸ்லாம் பிடிச்சி உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சின்ன படங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன படங்கள் சப்போர்ட் பண்ண தான் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர முடியும். ஸோ கண்டிப்பாக எல்லா படம் இந்த படத்துக்கு வந்து நீங்கள் எல்லா நல்ல படங்களுக்கு கொடுக்குற ஆதரவு இந்த படத்துக்கும் கொடுங்க. ஐ லைக் டு விஷ் திஸ் என்டையர் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ரெஸ்பெக்டட் பர்சனாலிட்டிஸ் ஆன் தி டைஸ், ஆஃப் தி டைஸ் மீடியா பீப்புள், ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு. எங்கள் படத்தை பற்றி நாங்களே சொல்கிறது ஒரு ஐ டோன்ட் ஃபீல் குட் அபவுட் இட், பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் இங்கே இந்த மேடல் நிற்கும்போது இங்கே எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கிடைக்குது. அண்ட் எல்லாருமே ரொம்ப ஜென்வினாக தான் பேசுனேங்க. பிகாஸ் எப்போவுமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எப்போவுமே ஒரு கொஞ்சம் மொனோட்டினியாக தெரியும், ஒரு மொனோட்டினஸ் ஃபீல் தான் தெரியும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஜென்வினாக அவங்க ஃப்ரம் த ஹார்ட் நிறைய பேசியிருக்காங்க. அண்ட் தேங்க்யூ மிஷ்கின் சார் ஃபார் யுவர் குட் வேர்ட்ஸ். அண்ட் ஐ வுட் ரியலி ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் யூ. சீக்கிரமாக அது நடக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு இந்த மெடல் நிற்கும்போது ஃபஸ்ட்டாக யாரை பற்றி சொல்லணும்னா ரவீந்திரன் சார் பற்றி தான். அவங்க இவ்வளோ பெரிய உடம்பு தான் வச்சுருக்காங்க. இஸ் அ கிரவுண்ட் அப் சைல்டு. ஆக்சுவலி எங்களுக்குள்ளே சார் எங்கே இருக்குன்னு தெரியாது, பட் எங்களுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் சண்டையெல்லாம் வந்துச்சு. ஆனாலும் ஃபைன்லி வென் ஐ சீ ஹிஸ் ஃபேஸ் அந்த சண்டையெல்லாம் எங்கேயோ போயிடும். ஐ ஃபீல் லைக் அவங்க குட் மார்னிங் ரம்யா இல்லைனா ஹாய் ரம்யான்னு சொல்லும்போதே ஓகே இவங்க கூட நான் நேற்றுக்கு சண்டை போட்டுருந்தேன். ஆனால் இப்போ வந்து அந்த சண்டை மாதிரி தெரியலையே, அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஐ திங்க் தட்ஸ் வை இப்போ வந்து இங்கே சத்யம் தியேட்டரில் வந்து இந்த ஆடியோ லான்ச் நாங்கள் எல்லாமே சேர்ந்துருக்கோம். ஸோ ஐ திங்க் இந்த பாசிட்டிவிட்டி உடனீளமாக இந்த மூவிக்கு வேணும், உங்கள் சப்போர்ட் வேணும். அண்ட் நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் சிவா, கெவின், ராஜு, யுவா, நிர்மல், மேடி அண்ட் மேன் ஆஃப் தி டே தரண். ஐ திங்க் இட்ஸ் ஸ்பெல் பைண்டிங் அண்ட் கிக் ஆஸ் ஆல்பம் அவங்க கொடுத்துருக்காங்க. எனக்கும் நானும் ஒரு கேரம் போர்டுன்னு சாங் அதில் பாடியிருக்கேன். நானும் நம்ம மிர்ச்சி சிவா, மிர்ச்சி விஜய், சாரியா, மிர்ச்சி விஜயும் சேர்ந்து பாடியிருக்காங்க. அண்ட் மை ஃபேவரேட் பிக் ஃப்ரம் த ஆல்பம் இஸ் அந்தர் பெல்டி. ஸோ அது வந்து கண்டிப்பாக எல்லோரும் பாடும், எல்லோரும் கொண்டாடும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் ஆர் டீம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ரவீந்திரன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஆல் த ஹோல் க்ரூ. பிகாஸ் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன். பிகாஸ் எல்லாருமே ஃபிலிம்னா நிறைய எஃபர்ட் போட்டு தான் ஆகணும், எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வரும். ஆனால் இப்போது இட்ஸ் ஆ மூவி நிறைய, இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் அன் இயர் வி பீன் லைக் ட்ராவலிங், வி பீன் ஒர்க்கிங் ஸோ மச். இப்போ வந்து இது ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்துருக்கு, சீக்கிரமாக ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ எல்லாருமே தியேட்டருக்கு வந்து மூவி பாருங்கள் அண்ட் லெட் அஸ் நோ யுவர் தாட்ஸ் அபவுட் இட்.
தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மிகப்பெரிய மனசில் இருக்கிற ஒரு உண்மையை அப்படியே சொல்லிட்டேன் ஆரம்பிக்கிறேன். எங்கள் படத்துக்கு ஆடியோ லான்ச்லாம் நடக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டோம், நம்பினோம். ஆனால் சத்யம் தியேட்டரில் நடக்கும்னு சத்தியமாக நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஸோ அதுக்குவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கக்னிஷன் மாதிரி தான். எங்கள் அழைப்பை ஏற்றுக்கிட்டு எங்களுக்காக வந்த ஃபஸ்ட்டு எங்கள் நண்பர்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. அதுக்கடுத்ததாக ஸ்டேஜில் இருக்கிற டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கொஞ்சம் அப்படியே லைட்டாக பதட்டத்தானே பேசுவேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லா டைரக்டர்ஸ் எல்லாருமே ஓகே. நான் ஃபஸ்ட்டு மிஷ்கின் சார் வராரு அப்படின்னு சொன்னது மட்டும் எனக்கு லைட்டாக பயமாயிடுச்சு. ஏன்னா அந்த பாயிண்ட் அவரே சொல்லிட்டார், ஒரு பாட்டே அவர் படத்தில் வைக்கிறதுக்கே அவர் ஒரு கான்செப்டோடு தான் வைப்பார். அவரை உட்காரஸ்ட்டு மூணு பாட்டு போட்டு காட்டும்போது சத்தியமாக செமத்திட்டு திட்ட போகிறாரு அப்படி தான் நான் நினச்சிட்ருந்தேன். இல்லை சார், நான் ஓகே சார். இல்லை சார், நாங்கள் ஒரு மாதிரி ஜாலியான ஒரு படம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் நான் வாய்ப்பு தேடின காலத்தில் உங்கள் ஆஃபீஸ்லேயும் ஃபோட்டோலாம் கொடுத்துருக்கேன் சார், இன்னும் யார் கண்ணிலையும் படலன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் அமைஞ்சது எல்லாமே. லைஃப்பில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டாக நடக்கிற ஒரு சில விஷயங்கள் எப்போவுமே நமக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான நாள் தான், எனக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இந்த நாள், இந்த மேடை, இந்த படம் எல்லாமே அப்படி ஒரு ஸ்பெஷலாக தான் இன்றைக்கி இருக்குது. இந்த நட்புனா என்னென்னு தெரியுமா அப்படின்ற ஒரு ஒரு டைட்டிலை விட ஒரு பெட்டரான ஒரு டைட்டில் எங்களுக்கு கிடச்சிருக்குமா அப்படின்னு தெரியல. ஏன்னா முழுக்க முழுக்க இன்றைக்கி ஏதோ ஒரு வேலையை உருப்படியாக கொஞ்சம் நேசிச்சு லவ் பண்ணி சந்தோஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னோடய நண்பர்கள் மட்டும்தான். அவங்களால தான் இன்றைக்கி மைக்கு முன்னால் நின்று நான் பேசிகிட்ருக்கிறேன். இந்த படம் அமைஞ்சதும் முழுக்க முழுக்க நண்பர்களால் தான். ஃபஸ்ட்டு வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருந்த டைமில் கனகாலம் கலங்கல் அப்படின்ற ஒரு சீரியலில் ஒரு ஒரு சின்னதாக ஒரு ரோல் ரவி அண்ணன் தான் ஃபஸ்ட்டு பார்த்து ஆடிஷன் பண்ணி அதில் ஒரு சின்ன ரோல் மட்டும் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அடுத்த சீசனில் நெல்சன் அண்ணா தான் ஃபஸ்ட்டு பார்த்து சேனல்களை கூப்பிட்டுக்கிட்டாங்க வடா அப்படின்னு சொல்லிட்டு. நெல்சன்னா இன்னைக்கு இங்கே வந்திருக்காங்களான்னு தெரில, சொல்லிட்டாங்க இன்விடேஷன் கொடுக்கும்போது, தம்பி வந்தாலும் நம்மலாம் வானத்தை போல விஜயகாந்தாண்டா ஓர பண்ணுன்னு பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம் அப்படின்னாரு. எங்கேயாவது ஒழிஞ்சிருந்தாருன்னா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூ. நெல்சன்னாவோட அசிஸ்டண்ட்டாக ஃப்ரெண்டாக எப்படி சொல்கிறதுன்னு தெரில, சிவானா கிட்டத்தட்ட ஒரு அண்ணன் மாதிரி. சிவானாட்ட அதுதான் எனக்கு இப்போ வரைக்கும் அதை எப்படி சொல்கிறது, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. என்னை நான் நம்புகிறத விட என்னை விட ஒரு அதிகமாக ஒருத்தர் என்னை நம்புகிறாருன்னா சிவானா தான். அது எதை பார்த்து ஏமாந்தாருன்னு எனக்கு தெரில, அவ்வளோ தூரம் நம்பிகிட்ருக்காரு. ஸோ அந்த ரெண்டு பேருக்கு இருந்த அந்த நம்பிக்கை தான் இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்திருக்கு. அவங்களே சொன்னாங்க, ஏன்னா நமக்கே தெரியும் இல்லை, கதை சூப்பராக இருக்குது, எல்லாமே அருமையாக இருக்குது, வேறு யாரும் ஹீரோஸ் வச்சு போகிறனா கூட நீங்கள் போங்கண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் முன்னாடி போங்க, நம்ம அடுத்த படம் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது கூட இல்லை, நம்ம தான் பண்ணணும், ஒன்றா தான் பண்ணணும், நான் பண்ண அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது போராடி இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ ரொம்ப நன்றிண்ணே. எங்கே இருக்கீங்க, வெளியே போயிட்டாரா? சரி ஓகே, ரொம்ப நன்றிண்ணே. சிவானா ஒரே ஆள் தான் இந்த கதை எல்லாமே ரெடி பண்ணி எல்லாமே முடிச்சுட்டு, ஆக்சுவலாக தான் ப்ரொடியூசர் இல்லை, ஆனால் இந்த படம் தான் முதல் படமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசித்து எல்லாமே பண்ணதுக்கப்புறம் எல்லாமே ரெடி. ஆனால் ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, சிவானாவே தரனை பார்த்து கதை சொல்லிட்டாரு, யுவானாவை பிடிச்சிட்டாரு, நிர்மல்னை முன்னாடி இந்த பழக்கம், இவங்க தான் டெக்னீஷியன், இவங்க தான் ஆர்டிஸ்ட்டுன்னு எல்லாமே டிசைட் பண்ணியாச்சு. ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, யார்ப்பா ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லும்போது தான் கரெக்டாக ரவி சார் அப்போ தான் உள்ளே வந்தார். ரவி சார் வேறு ஒரு கதைக்காக ஃபஸ்ட்டு சொல்ல வந்தார். அவர்கிட்ட நான் அதான் சொன்னானே, ஃபஸ்ட்டு படம் ரொம்ப ரொம்ப ஜாலியாக எல்லாருமே சிரிக்க வச்சு சந்தோஷமாக ஒரு படம் பண்ணணுன்னு நினச்சிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து சுற்றிட்டுருக்கோண்ணே, இந்த கதையை மட்டும் நீங்கள் கேளுங்க, கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகேண்ணே அப்படின்னு கேட்ட உடனே அந்த இடத்துல ஒரு ஓகேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இவ்வளோ எனக்கு தெரியல, ஒரு சொந்த பிள்ளைக்கே வந்து சொத்தை எழுதி வைக்கிற யோசிக்கிற காலத்தில் யாருன்னே தெரியாமல் ஒரு திறமைகளை மட்டுமே நம்பி ஒருத்தர் காசு போடுறாருன்னா ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து ரொம்ப பெரிய இடத்துல இருக்கிறவங்க அவங்களாம். ஸோ அப்படி புதுசாக உள்ள எங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் எங்கள் திறமையை மட்டுமே நம்பி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எத்தனை பேருக்கு அது அமையும் தெரியல. அமைஞ்ச வாய்ப்பை நாங்கள் ரொம்ப நேர்த்தியாக நேர்மையாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. அடுத்ததாக சேனலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும், விஜய் டிவிக்கு. அடையாளம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ஒவ்வொரு ஒரு ஆர்டிஸ்ட்டாக நடிக்கிறவங்க அதை நோக்கி தான் ஆரம்பிக்கிறாங்க, ஓடுறாங்க. அப்படி ஒரு எனக்கு இந்த வேட்டைன்ற ஒரு கேரக்டர் மூலமாக அடையாளம் கொடுத்தது விஜய் டிவி. ஸோ தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. அடுத்ததாக அதான் நாங்கள் தான் ஒரு கதை எல்லாமே ரெடி பண்ணி டிசைட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தெரியும்ல, ஓகே இந்த லெவலில் தான் பட்ஜெட்டு, இப்படி தான் படம் பண்ண போகிறோம்,
ஒரு நல்லா நடிக்கிற ஒரு ஃப்ரெஷரான ஒரு ஹீரோயின் கிடச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சு இது பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ரம்யான் பீசன் உள்ள வந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் ப்ரொடியூசர் தான். ஏன்னா ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ளே இருக்குது அப்படின்னா நிச்சயமாக எல்லாரோட அட்டென்ஷன் கொஞ்சம் திரும்பும், ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் உள்ளே வரும் அப்படின்னு சொல்லி அவரோட கால் தான் அது. அவங்கக்கிட்டையும் அதே தான் நாங்கள் சொன்னோம், கதை மட்டும் ஃபஸ்ட்டு கேட்டுருங்க, அதுக்கு மட்டும் அது நீங்கள் கேட்டுட்டு நோ சொன்னால் கூட ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொன்னோம். அவங்களும் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் நினச்ச கதையை நினச்சபடி சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் ரம்யா அவர்களே. அண்ட் அடுத்ததாக தரண், எல்லாருமே சொல்கிறது தான் இன்றைக்கி விழாவோட நாயகன் அப்படின்னு சொல்லி தரண்ணா எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஏன்னா பழகிற எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து சுத்தமாக ஒரு ஈகோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு ஆள். யார் வேணால் என்ன கரெக்ஷன் வேணால் சொல்லலாம். இப்போ ராஜுலாம் அவ்வளோ ஜாலியாக சொல்கிறான் அப்படின்னா ராஜு வாயில் போட்டு ஒரு மியூசிக்கே திரும்பி பார்த்து நல்லாயிருக்கே யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி ராஜு என்ன சொன்னால் கூட அதை எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிவிட்டு யார் எந்த கரெக்ஷன் சொன்னாலும் அது கரெக்டாக இருந்ததுன்னா செகண்ட் தாட்டே இல்லாமல் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி பார்ப்பில். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எல்லா விஷயமும் சேர்ந்து தான் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கு. ஸோ தரணாக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி. நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயுமே தரன்ஸ் மியூசிக்கல் ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். பாட்டு எல்லாத்தையுமே கேட்டுட்டு படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பார்த்துட்டு தான் அந்த முடிவுக்கு வந்தோம். நிச்சயமாக இந்த படத்தோட பாடல்களும் சரி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸையும் அது நிச்சயமாக சாட்டிஸ்ஃபை பண்ணும், எல்லாருக்குமே பிடிக்கும், அந்த மியூசிக்கல் ட்ரீட் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ஜஸ்டிஃபை பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அந்த இது நாங்கள் வச்சுருக்கோம். அது உண்மையாக பொய்யான்னு நீங்கள் தான் சொல்லணும். ஸோ படம் பார்த்துட்டு பாட்டும் கேட்டுட்டு இது பண்ணிட்டு சொல்லுங்கள். அண்டு யுவானா, நிர்மல்னா, மேடினா, சதீஷனா எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம ஓடும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அது நிறைய பேர் மனசுலேருந்து சொல்லியிருந்தாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த வார்த்தையை நிறைய பேர் சொன்னாங்க, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இன்றைக்கி இல்லை, ஒரு 2 வருஷமாக எங்கள் கூட இருக்கிறவங்க வந்து கொடுத்து 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 தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நம்ம தனியாக ஓட முடியாது, ஒரு 100 மீட்டர் ரேஸு அப்படின்னா நம்ம தனியாக ஓடிடலாம். இது கிட்டத்தட்ட ஒரு ரிலே மாதிரி தான், எல்லாரு கையிலையும் மாற்றி மாற்றி கொடுத்து 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 தான் கடைசியில் ஜெயிக்க முடியும். ஸோ நம்ம தனியாக ஓட முடியாது, கூட எத்தனை பேரும் சேர்ந்து ஓடி வந்திருக்காங்க. சதீஷ் அண்ணா நடுவில் ஆக்சுவலாக ஒரு சாங் ஷூட் அப்போ எல்லா ஷூட்டிங்கில் பிரச்சனைகள்லாம் நடக்கும், அந்த மாதிரி ஒரு சின்ன பஞ்சாயத்து அந்த டைமில் சதீஷ் அண்ணா தான் ஒரு ஷூட்டிங் போஸ்ட்போன் பண்ணிடலாம் இல்லை கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சதீஷ் அண்ணா தான் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார், இந்த சாங் எனக்கும் ஒரு லைஃபு தான் சார், நல்லபடியாக அப்படியாவது பண்ணி முடிச்சிடுங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு தெரியல ஒரு தளபதியை வச்சு குறைவு பண்ண ஒருத்தர் அந்த வார்த்தை அவர் மனசுலேருந்து அது எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு தெரில. வேலையை தான் செய்கிற வேலையை உண்மையாக நேசிக்கிற ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் அப்படி இருந்து வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி உண்மையாக நேசிக்கிற எல்லோரும் தான் எங்களுக்கு கிடச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு நன்றி. அண்டு ஐயோ சார் சார் டக்குன்னு முடிச்சிடறேன் சார், திருப்பி இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லாம் கிடைக்காது சார், நான் எல்லாருக்குமே சொல்லி விட்டுறேன் சார். இல்லை நான் முடிச்சிடறேன் மேம் சார், பெரிய விஷயம் சார், தேங்க்யூ சார். அண்ட் அடுத்ததாக நிர்மல் நான் முடிச்சிட்டேன்னா சதீஷ் நான் முடிச்சிட்டேன். ஓகே, ஜெய் விஜய் ரெண்டு பேர் பாட்டு எழுதியிருக்காங்க. ஜெய் காலேஜிலேருந்தே ஃப்ரெண்டுங்கிறத தாண்டி அதான் நான் சொன்னேன்ல எல்லாருமே நண்பர்களால் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன்னு, அதுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அது அவங்ககிட்ட தான் இருக்குது. நம்ம நான் தைரியமாக இந்த தப்பு வேணாலும் பண்ணலாம், ஏன்னா பின்னாடி இந்த அடிக்கிறது அவன் ரெடியாக இருப்பான், அப்படிலாம் பண்ணாத அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனோட இதில் தான் இவ்வளோ தூரம் எல்லாமே வந்திருக்கு. அவன் எங்கள் படத்துக்கு பாட்டு எழுதுனதில் எனக்கு ஒரு சின்ன வருத்தமும் நிறையா சந்தோஷமும் இருக்குது. என்னென்னா ஒரு ரிட்டர்ன் அண்ட் டேரக்டட் பை அப்படின்னு ஒரு டேரக்டராக அவன் பேர் வர்றதுக்கு முன்னாடி லிரிசிஸ்ட்டாக வந்தது தான் வருத்தம். சந்தோஷம் என்னென்னா அது எங்கள் படத்தில் தான் வந்திருக்கு, வேறு யார் படத்துலையும் வரல. அதனால் கூடி சீக்கிரமே ரிட்டர்ன் அண்ட் டேரக்டட் பைன்னு அடுத்தது அவன் பேர் வரும், அந்த ஒரு நாளுக்காக தான் நாங்கள் குடும்பத்தோட வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ விஜய் மச்சான். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல உன்னை பற்றி, ஏன்னா மீடியாவில் தான் ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருந்தால் பரவாயில்ல, கலைத்தாயே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு நீ வந்து எல்லாமே பண்ணிட்டுருக்கிறியா, அதனால் நீ எதை பற்றி பெருமையாக சொல்கிறதுன்னு தெரியல. இதில் முடிச்சிடறேன் நம்ம வேலை செய்கிறோம் எல்லாமே ஓகே, ஆனால் இந்த நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சொசைட்டிக்கு உருப்படியாக ஏதாவது ஒன்று எல்லாருமே பண்ணணும் அப்படின்றது பேசிக்காக எல்லாருக்குமே சொல்லி கொடுத்து தான் வளர்ப்பாங்க. அவன் ஆங்கரிங் பண்ணுவான், ஆர்ஜே பண்ணுவான், நடிச்சுக்கிட்டு இருக்கான், பாட்டு எழுதுறான், பாட்டும் பாடுவான், ஆனால் எல்லாத்தையுமே தாண்டி அவனோட ஃபேஸ்புக் பேஜ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் நம்ம ஊரில் பிரச்சனை நடக்குதோ அதை பற்றி ஏதாவது ஒரு வீடியோ வந்து அவனும் ஷாவும் சேர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே விட அதுதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அந்த பொறுப்போடு செயல்படுற ஒரு ஆள், அவ்வளோ ஜாலியாக இருந்தாலும் அந்த சொசைட்டி மேலே ஒரு பொறுப்பு இருக்கிற ஒரு ஆள். ஸோ மச்சான் சூப்பரா செம பாயிண்ட்டா, சரி ரைட்டு ஓகே அது முடிஞ்சிச்சா. அடுத்தது நிகிலண்ணா, நிகிலண்ணா ரொம்ப நன்றிண்ணே. எப்போவுமே எல்லா இதுலையுமே பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் மட்டும் கலர் கலராக ட்ரெஸ் போட்டு ஓடிக்கிட்டே இருப்பார் அந்த பக்கம் இந்த பக்கமும். இது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு காரணம் அவர் தான்.
எல்லா ஆடியலான்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா. ஸோ அண்ணா, ஆ தேங்க்யூண்ணா. கூட நடித்தவங்க முக்கியமாக ராஜு அருண்ராஜாண்ணா. அருண்ராஜாண்ணா வர முடியல, அவரோட ஃபஸ்ட்டு படம் ஷூட்டிங் இன்றைக்கின்றனால அவர் அங்கே பிஸியாக இருக்கார். எல்லாரோட சால்பும் இங்கேருந்து நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ராஜு, கொஞ்ச நேரம் பேசினதுக்கே நீங்கள் எல்லாருமே சிரிச்சிங்க, சந்தோஷமாக இருந்தீங்க நான் நம்புகிறேன். அப்படியா? இந்த பையன் ஆ, இது வந்து ஒரு 10% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை தாண்டி அவன் மேலே இருக்கிற முழு நம்பிக்கையும் முழுமையாக அந்த படத்தை என்ன நேர்த்தியாக பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்புகிறோம். அது கன்ஃபார்ம் நீங்கள் படம் வந்து பார்த்ததுக்கப்புறம் ஒத்துப்பீங்க. இதுக்கப்புறம் எனக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் ராஜுக்கும் அருண்ராஜா அண்ணனுக்கும் மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சர் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா படம் ஃபுல்லாக பார்த்த அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் எல்லாருமே சொல்கிறோம். ஐயோ, ஃபோன் வேறு லாக் ஆகுது. என்ன, முடிச்சிட்டேன் சார். மேம், உங்களை பற்றி தான் மேம் சொல்லணும். நீங்களாம் அப்படி ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லுவீங்க, நான் நினச்சி கூட பார்க்கல மேம். ப்ளீஸ் மேம். டெக்னீஷியன்ஸு நிக்கில் என்ன சொல்லிட்டேன், அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸுங்க முக்கியமாக. அதாவது இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒருத்தங்க இருக்காங்களா, நான் நடிக்கிறது என் வேலை, அந்த மாதிரி கேமராமேனுக்கு அவர் வேலை, அந்த மாதிரி வேலை இருக்கும். ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு வந்து அப்படி ஒரு விஷயமே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. அவன் எல்லா வேலையுமே செய்வான். எனக்கு அதுக்கு மேலே எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. ஒரு சினிமாக்குள்ளே வந்துட்டானா ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் எல்லா வேலையும் செய்வான், எல்லா சம்மந்தப்பட்டும் ஓடுவான். இப்போ எங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் தம்பி அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் ஓடிடுவான், அதுக்கப்புறமா அதை திரும்ப வந்து என்னென்ன அப்படின்னு கேட்பான். அப்படிப்பட்ட அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் வேலை செஞ்சுருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு எல்லா டெக்னீஷியன்ஸ், லிப்ரா ஸ்டாஃபு, சிங்கர்ஸ், டான்சர்ஸ், சிம்பு சார் ஒரு பாட்டு பாடி கொடுத்துருக்காரு சிங்கிள் ட்ராக் லான்ச்சில், ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டேன். இப்போயும் ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். ரம்யா நமிஷன், நீங்களும் ஒரு பாட்டு பாடிருக்கீங்க, உங்களுக்கு நன்றி. தலையெல்லாம் கை வைக்காதீங்க, முடிச்சிடுறேன். அண்ட் அடுத்ததாக டான்சர்ஸ்க்கெல்லாம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தப்பு தப்பாக ஆடி நிறைய பேர் காலெல்லாம் மிதிச்சிட்டேன், அதெல்லாம் இந்த இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்களுக்கு. முடிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சிடறேன்ப்பா. ஓகே, எங்கள் எல்லாரோட ஃபேமிலி, வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்கள் வேலை ஒன்று செய்கிறோம் அப்படின்றத மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்க அப்படிலாம் தெரில. ஏதோ தன்னால் கொஞ்சம் அவங்க அமைதியாக இருந்தாங்க, அதுக்கே ரொம்ப பெரிய நன்றி. எங்கள் எல்லா வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸு, சொந்தக்காரங்க எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். சிவான் எனக்கு ஆக்சுவலாக ஒரு அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த முகவரி படத்தில் வர அண்ணனுக்கு அப்புறம் அந்த அண்ணன் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து என் தெரியல, ஒரு 2018 இப்போ இருக்கிற காலத்தில் ஒரு அண்ணா ஒரு தம்பியை வந்து அப்படி பார்த்து போனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் விரும்ப பக்கம் போனீங்கன்னா பார்க்கலாம். அப்படி தான் அவர் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ சந்தோஷம்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்டு லாஸ்ட்டு முடிச்சிட்டேன், ஓகேவா? அதாவது சினிமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எடுக்கிறது மக்களுக்காக தான், அது இயங்குறதும் மக்களால் தான். உங்களை நம்பி தான் இவ்வளோ பெரிய ஒரு முயற்சியில் எல்லாருமே இருக்கிறோம், எல்லாருமே எடுக்கிறோம். புதுசு புதுசாக நான் மட்டும் இல்லை, இன்னும் நிறையா ஆடியோ லான்ச் பார்ப்பீங்க, நிறையா படங்கள் வரும், எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாங்க. உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நாங்கள் ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்கிறோம். எங்கள் மேலே கொஞ்சோண்டு ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா எங்களை நம்பி தியேட்டருக்கு வாங்க, இந்த படம் பாருங்கள். படம் பார்த்துட்டு நீ சொன்னதெல்லாம் போயிடா அப்படின்னு சொன்னால் கூட எங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ் தரோம், வீட்டு அட்ரஸ் தரோம், எங்களை வந்து திட்டிட்டு கூட போங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக 100% உங்களை சந்தோஷப்படுத்தி திருப்தியாக சிரிக்க வச்சு வெளியே அனுப்புவோம் அப்படின்றத மட்டும் நான் ரொம்ப நம்பிக்கையாக சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப 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 நன்றி எல்லாருக்குமே. எங்கள் அழைப்பை ஏற்றுக்கிட்டு திரும்பவும் இங்கே வந்திருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ், டேரக்டர்ஸ், முக்கியமாக என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். முதல்ல என் அப்பா அம்மாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார், 4-5 minutes தான் எடுப்பேன், அதுக்கு மேலே எடுக்க மாட்டேன். வீட்டிலேருந்து வரும்போது பெரிய லிஸ்ட்டு போட்டு வந்தோம். ஏன்னா பொதுவாக ஆடியோ ரிலீஸில் எல்லாத்தையும் பற்றியும் விஷ் பண்ணுவோம், அது போக போக கொஞ்சம் போர் அடிக்கும் அப்படின்னு. அப்போ வைஃப் சொல்லி அனுப்பிச்சாங்க, அதெல்லாம் எதுவுமே பண்ணாத, மனசால் பேசு அப்படின்னாங்க. பட் இங்கே வந்த உடனே அது அப்படியே டோட்டலாக மனசு மாறிடுச்சு. ஏன்னா 13 முன்னாடி இதே சத்தியத்தில் தான் பாரிஜாதம் படம் ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. அன்றைக்கி வந்து எனக்கு ஒரு 20 இருக்கும், 21 அப்போ. அந்த படத்துக்கு மியூசிக்கை போட்டு அது வந்து என் அப்பா அம்மாவுக்கு, என் அம்மா வந்து நான் மியூசிக்கே போடக்கூடாது, நீ வந்து படிக்க தான் செய்யணும், ஏன்னா சுத்தமாக படிப்பே ஏறல, பட் படிக்க தான் செய்யணும், படிக்க தான் செய்யணும்னு சொல்லி எப்படியாச்சும் புஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் நான் வந்து சரி ஓகே நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு மியூசிக் ஏதோ ஒன்று வாசிக்கிட்டே இருந்தேன். என் மியூசிக்கும் எனக்கு அப்போ எதுவுமே தெரியாது. பட் ஏதோ போட்டு டியூனை வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து மறைமுகமாக டியூனெல்லாம் போட்டு காமிச்சு, இந்த பாட்டு நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லி கேளுங்கன்னு சொல்லி பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் ஒளிஞ்சிருந்து அதை கேட்பேன். ஸோ அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து என்னை வந்து இன்றைக்கி ஒரு மியூசிக் டைரக்டராக ஆக்கியிருக்கு. அது வந்து நான் முதல் தேங்க்ஸ் அதுக்கு வந்து, ஏன்னா அவங்க பார்த்த ஒரே ரிலீஸ் வந்து என்னோடய ஆடியோ ரிலீஸ், பாரிஜாதம் படத்தோட ஆடியோ ரிலீஸ் இப்போ ஒரு 25 படம் வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு பெரிய ஒரு நன்றி வந்து பாக்கியராஜ் சாருக்கு தான் நான் சொல்லணும். என்னோடய மென்டர், என்னோடய குரு, இன்றைக்கி என் கல்யாணம் வரைக்கும் வந்து அப்பா ஸ்தானத்துலேருந்து
அவரும் பூர்ணிமா பாக்கியராஜ் மேடமும் வந்து பண்ணி வச்சது வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஒரு பெரிய பெருமையான ஒரு விஷயம். ஐ ஷுட் பி தேங்க்ஃபுல் டு ஹிம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். சாந்தனும் வந்து எனக்கு பிரதர் மாதிரி. ஸோ நாங்கள் வளர்ந்தது, நான் பண்ண முதல் படம் சரண்யா பாக்கியராஜ், அவங்களுக்கு ரெண்டாவது படம் சாந்தனு பாக்கியராஜ். ஸோ இது ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நான் வளர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சி அப்படி ஒரு ஒரு விஷயம் இன்னைக்கு பேசினது, இட்ஸ் வெரி வெரி இன்ஸ்பைரிங். இட்ஸ் அ சேம் திங், நான் ரொம்ப சில பேருங்களை வந்து நம்ம மனசால் நினைப்போம், அவங்க வளர்ந்து சீக்கிரம் வரணும், ஒரு பெரிய ஹீரோவாக பார்க்கணும் அப்படின்னு. ஸோ மை ப்ரேயர்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. கண்டிப்பாக இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். நம்மளும் சேர்ந்து கண்டிப்பாக பண்ணணும், கலக்குவோம். மீடியில் இருக்க எல்லாரும், பெரியவங்கள எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்து மனசால் என்னை வாழ்த்துட்டு போனதுக்கு. ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் நிறையா பேருங்க, எல்லாம் பேர், சிசி சார், ராஜா சார். அவர் வந்து நான் மியூசிக் டைரக்டர் ஆகி நிறைய பேருங்க என் மியூசிக்கை கேட்டுட்டு, அப்புறம் நிறைய பேருங்க ஃபோன் பண்ணுவேன், அவ்வளோ பேருங்க சில பேருங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, ரெஸ்பான்சிபிள் பண்ண மாட்டாங்க. பட் அந்த டைமில் அவர் ரொம்ப ஒரு ஹிட்டான ஒரு டிரெக்டர், ரொம்ப பிஸியாக இருந்த டிரெக்டர், வீட்டுக்கு வந்து சாங்கை கேட்டுட்டு நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லிட்டு போனார். இன்றைக்கி கூட வந்து கூடிய சீக்கிரம் ஒர்க் பண்ணுவோன்னு சொன்னார். சார் உங்களுக்கு தெரியாமல் ஆக்சுவலாக நான் உங்கள் எல்லா படமும் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். உங்கள் வேலைக்காரன் ஒரு 10 தடவை பார்த்துட்டு அந்த இந்த சீனுக்கு எப்படி மியூசிக் பண்ணணும்னு சொல்லி நான் தனியாக பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அது மட்டும் இல்லை, ஒரு படத்தை வந்து ஜென்ரலாக பார்க்கும்போது நம்ம நினைப்போம் ஒரு படத்தில் அதோட இமோஷன்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு அளவைக்க முடியும், சிரிக்க வைக்க முடியும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். பட் நான் முதல் தடவை வந்து ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணி ஃபோனை தூக்கி ஃப்ளாஷ் லைட் வந்து உலகத்துலேயே முதல் தடவை நான் அது உங்கள் படத்தில் தான் சார் நான் பார்த்தேன் வேலைக்காரனில். ஸோ இட்ஸ் அ பிக் பிக் பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஐ திங்க். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீங் ஹியர். அண்ட் மிஷ்கின் சார், நான் ஏற்கனவே இன்றைக்கி வந்தோடனே சொன்ன மாதிரி உங்கள் படத்தை ஒரு கொஞ்சம் லைட்டாக ஒரு ஏறி வந்து பேசினோடனே நான் காலையில் ஆக்சுவலாக நிறையா தண்ணி குடிச்சிட்டேன். அவர் மேடையில் வந்து பேசுகிறான்னு சொன்னோடனே அவசரமாக பாத்ரூம் மேலே வந்துருச்சு, எப்படி போகிறதுன்னு தெரியல. அப்புறம் அவர் வந்து 4 நிமிஷம் தான் டைம் கவின் கிட்ட சொன்னோடனே ரொம்பவே வந்துருச்சு. அப்புறம் இங்கே போனால் அசிங்கம் ஆகிடும்னு சொல்லிட்டு உடனே நான் போயிட்டு வந்துட்டேன் நடுவில் கவின் பேசும்போது. ஸோ ஏன்னா எல்லா அவருடைய எல்லா படமும் ஒரு 10 தடவை பார்த்துருவேன் சார். டயலாக்லாம் கேட்டுறாதுங்க, இப்போ வராது, ஆனால் பயங்கரமாக பேசுவேன். ஒரு 10 தடவை பார்த்துருப்பேன் உங்கள் அவரோட இன்டர்வியூ கூட வந்து 10 தடவை திரும்பி திரும்பி அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு. ஏன்னா இட்ஸ் வெரி வெரி இன்ஸ்பைரிங் லைக் யூனோ. ஸோ இன்னைக்கு நீங்கள் மனசால் வாழ்த்தி பேசினது இந்த எல்லா விஷயங்களும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ ஷுட் பி தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன் ஹியர் ஆன் ஸ்டேஜ். எஸ்ஏசி சார், பிரபாகர் சார், லக்ஷ்மி மேம், வி பீன் வாட்சிங் யுவர் ஷோஸ் ஆன் டிவி எவ்ரி டே. ஸோ யூ ஆர் நாட் ஒன்லி அண்ட் இன்ஸ்பைரிங் திங் ஃபார் ஆல் த விமன், ஃபார் ஆல் த மென் யூ ஆர் அ வெரி வெரி பிக் இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர். அண்ட் யா, ஸோ லெட் மீ ஃபினிஷ் இட் ஃபாஸ்ட். அவங்க ரவீந்தர் சார் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மனசு, கிரேட் ஹியூமன் பீயிங். எதை பற்றியும் கவலைப்பட, நான் போய் கேட்டேன் சார், நான் நடுவில் ஒரு 20 படம் பண்ணேன் சார், எல்லாம் சின்ன சின்ன படமாக இருந்தாலும் அதில் பாட்டெல்லாம் எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டெலாம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் ஹிட் ஆகலை சார், எப்படி சார் இப்போ வந்து நம்ம எல்லா பாட்டுமே ஹிட் ஆகணும்னு சொன்னார், எப்படி சார் ஹிட் ஆக முடியும்னு கேட்டேன். இல்லை இல்லை, நீங்கள் மியூசிக் மட்டும் பண்ணுங்கள் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து அன்னைக்கு எப்படி இன்ஸ்பயர் பண்ணாரோ. நடுவில் ஒரு ப்ரொடியூசருக்குன்றது ஒரு படத்தோட ட்ராவல் போது தெல் பி லாட் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அதை வந்து எதுவுமே பார்க்காம எந்த இடத்துலையுமே வந்து விட்டு கொடுக்காம என்னை வந்து கடைசி வரைக்கும் வந்து மியூசிக் பண்ணு 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 மட்டும் பண்ணுன்னு சொல்லி ஏகப்பட்ட பாட்டை பண்ண வச்சு இந்த படத்துலேருந்து ஒரு 4 பாட்டை கொண்டு வந்து எனக்கே தெரியாமல் அந்த பாட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல கொண்டு வந்து வச்சுருக்கிற ஒரே பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிம். அவர் இன்னைக்கு இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஹோல் டீம், ஐ கேன் சி ஆல் த லவ் சார், உங்களை சுற்றி உங்கள் உங்கள் மேலே வச்சுருக்க லவ் எல்லாமே ஐ கேன் வி கேன் ஆல் சீட் ஹியர் அண்ட் இட்ஸ் ஸோ இன்ஸ்பைரிங். ரொம்ப ரொம்ப நன்றி, நாட் ஓன்லி இன் மியூசிக் அண்ட் இது இந்த படத்தில், எல்லா எல்லா வழியிலுமே என்னோட ஃபேமிலியாக இருக்கட்டும் என்னோட எல்லா விஷயத்துலையுமே வந்து அவரோட லவ், ஐ ஷுட் பி வெரி வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். அண்ட் இன்றைக்கி இந்த மேடைக்கு மறுபடியும் சத்தியமில் ஆடியோ ரிலீஸ் அப்படின்னு சொன்னோன்னே அப்பா இப்போலாம் வந்து ஆடியோ ரிலீஸ் ரேடியோலேயும் இதில் தான் நடக்குது. ஸோ இங்கே வந்து கொண்டு வந்து வச்சோடனே அகெயின் ஐம் ஃபீலிங் கெட்டிங் வெரி இன்ஸ்பயர்ட் அண்ட் இன்னும் வாண்ட் டு டூ மோர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் பிக் தேங்க்ஸ் டு சிவா, ஏன்னா சிவா இந்த படத்தோட முதல் படம். அவர் வந்து நிறைய பேருங்க அவரை பற்றி நிறையா சொல்லியிருப்பாங்க, பட் நிறைய கஷ்டம் ஃபேஸ் பண்ணியிருக்கார் அவர் இந்த படத்தில். இந்த ஒரு 1.5 இயர்ஸ் அவர் ட்ராவல் பண்ணதில் அது எதுவுமே வந்து காமிக்காமல், கோபம் எதுவுமே காமிக்காமல் எங்கக்கிட்ட வந்து பொறுமையாக இருந்து
மியூசிக்கை மட்டுமே வாங்கணும் அப்படின்னு நினச்சி வந்து இன்னி வரைக்கும் கூட வந்து தரன் மியூசிக் சூப்பர் மியூசிக் சூப்பர் எல்லாமே சொல்லுவாங்க, பட் மனசால் அது வந்து சொல்கிறது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த அவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி ஹீ இஸ் பீன் அ கிரேட் கிரேட் ஃப்ரெண்ட். தேங்க்ஸ் டு சிவா ஃபார் மேக்கிங் மீ த மியூசிக் டைரக்டர் ஃபார் திஸ் ஃபிலிம். கவின், தேங்க்யூ ஸோ மச். யூ ஏற்கனவே வந்து உங்களை எல்லாமே பார்த்து உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க, டிவியில் பார்க்காத நாளே கிடையாது, இப்போ உங்களை ஸ்க்ரீனில் பார்க்க போகிறாங்க. இல்லை இல்லை, நான் சொல்லித்தான் ஆகணும். எல்லா தடவையும் வந்து சிவா வந்ததோட கவின் தான் ஆக்சுவலாக மியூசிக் டைரக்ஷன் கம்போஸ் பண்ணும்போது நிறைய வந்துடுவார். ஆனால் இது இது பண்ணுறமாண்ணா பண்ணுறமாண்ணான்னு கேட்டுகிட்டே இருப்பார். அப்புறம் நானே மறந்துடுவேன் சில சமயம். இந்த கேரம்போர்ட் சாங்கில் சின்னதாக ஒரு ஆங்கிரி பேர்ட் எஃபெக்ட்ஸ் வரும், அது வந்து போட்டுடலாம்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அப்புறம் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு அண்ணா அந்த ஆங்கிரி பேர்ட் சவுண்ட் போடுறேன்னு சொன்னீங்க, சரி ஓகே ஏதோ ஒன்று கேட்குறாரு ஓகே ஃபைன் விட்டேன். அப்புறம் ரெண்டாவது அண்ணா அந்த அந்தர்பல் டீ சாங்கில் வந்து நீங்கள் நிறைய மியூசிக் போட்டிருக்கீங்க ஃபஸ்ட்டு இந்த வருஷனே நல்லா இப்படியே வந்து ஒன்றா கேட்டு 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 டோட்டலாக மியூசிக்கே மாற வச்சு. ஏன்னா சில சமயம் நம்ம ஒரு மியூசிக்கை வந்து ஒர்க் பண்ணும்போது இன்னும் நிறையா பண்ணிவிடுவோம் அந்த மியூசிக்கில், அது நம்மளுக்கே அதோட ஜட்ஜ்மெண்ட் இருக்காது. பத்து பேருங்கிட்ட கேட்டால் தான் தெரியும். அதை கரெக்டாக கடைசி மிக்சிங் வரைக்கும் உட்காந்து சிவாவும் கவினும் என்கிட்ட வந்து அந்த எக்ஸாக்டாக இப்படி தான் அந்த பாட்டு வேணும்னு சொல்லி என்னோடய பழைய வருஷனை திரும்பி கேட்க வச்சு அதை மாற்றி அவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிக் தேங்க்ஸ் டு சிவா, ரொம்ப நல்லா ஆடியிருக்காரு இந்த படத்தில், நல்ல காமெடி பண்ணியிருக்காரு. அவங்களோட சேர்ந்து ராஜுவும், நான் முதல்ல கேட்ட ராஜு இந்த பையன் யார் அப்படின்னு, ஏன்னா ஸ்டூடியோக்குள்ளே வந்து நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறது தான் அவரோட முதல் வேலை. மியூசிக் வாயிலெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணுவார், ரெக்கார்ட் பண்ணி இதை எப்படியாச்சும் ஏதாவது அவர் பண்ணுற வாயில் எதை பண்ணுற ரெக்கார்ட் பண்ணி ஏற்றுக்கணும்னு நினச்சார். ஆனால் கடைசி வரைக்கும் அது வரல, ஐடியாஸ் கேட்டு மட்டும் வச்சுக்கிட்டேன். பட் யா வெரி கிரேட் பர்ஃபார்மன்ஸ். ராஜுவும் அருண் கமராஜ் தான் இந்த படத்தில் வந்து ரொம்ப எல்லாத்தையும் பார்க்க வைக்கக்கூடிய காமெடி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ஸ்மார்ட்டாக கவின் வந்து கேரி ஆன் பண்ணியிருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் தி ஆக்ட்ரஸ் ஆஃப் த ஃபிலிம், வெரி டேலண்டட் பில்லியன் ஆக்ட்ரஸ். ஹவ் சீன் லாட் ஆஃப் மூவிஸ், ஒரு பத்து படம் மேலே அவங்களுக்கு பார்த்துருப்பேன். ரொம்ப யூனிக்கான ஒரு ஆக்ட்ரஸ். இந்த படம் வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு ஒரு பாட்டும் பாடி கொடுத்துருக்காங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐம் ஷுவர் நீங்களும் விஜய் அந்த பாட்டை பாடி, விஜய்க்கு வந்து எப்படியாச்சும் இந்த பாட்டு அவரை பாட்டு பாட வைக்கணும். அவர் ஆக்சுவலாக நிறைய சாங் பண்ணார் இந்த படத்தில், இந்த பாட்டை எப்படியாச்சும் பாட வைக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. ஏன்னா சில பேருங்க வந்து அவங்களோட உச்சரிப்பு, அந்த லிரிக் அவர் தான் எழுதினார், அந்த உச்சரிப்பு வந்து சில சிங்கர்ஸ்னால பண்ணவே முடியாது. அவர் பாடி அந்த உச்சரிப்போடு அதை இது பண்ணும்போது நம்ம எந்த சிங்கரை தேடி போகிறது, சரி நீங்களே பாடுங்க அப்படின்னு சொல்லி அதை கேட்டு கேட்டு நம்மளே யூஸ்ட் ஆகி சரி இதே பண்ணிடலான்னு சொல்லி. ஐ ஷுட் தேங்க் விஜய் ஃபார் சச் லவ்லி லிரிக்ஸ். கேரம்போர்ட் அப்படின்னு ஒரு சாங் ஒன்று ரொம்ப கேட்சியாக எழுதியிருந்தார், அந்த மாடு பால் கொடுக்கும் அப்படின்னு தருதலன்னு நினச்ச ஒரு சாங், அது சிம்பு சார் பாடியிருந்தார். ஐ ஷுட் தேங்க்கும், என்றைக்குமே நட்புக்கு வந்து சிம்பு சார் கை கொடுப்பார். ஐ ஷுட் தேங்க்யூம் ஸோ மச். அண்ட் தேங்க் த ஹோல் டீம். யுவா கேமரா வாஸ் பிரில்லியன்ட். நிர்மல் கடைசி வரைக்கும் ஒரு ஃபேமிலி மாதிரி உட்காந்து எடிட்டிங் பண்ணி பண்ணி கொடுத்தீங்க. ஆர்ட் டைரக்டர் எவ்ரி ஒன் அரௌண்ட் திஸ், ஐ ஷுட் தேங்க் எவ்ரி ஒன். ஃபைனலாக எல்லாமே ஹஷ்மியை பற்றி நிறையா சொன்ன மாதிரி, ஹஷ்மி வந்து ஒரு வெரி நைஸ் ஹியூமன் பீயிங். ஒரு பாட்டை எழுதி கொடுத்து இந்த பாட்டை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த தூக்குடா கலர் எழுதி டியூன் பண்ணது, ரொம்ப கூடவே இருந்து எவ்வளோ சேஞ்சஸ் கேட்டாலும் மாற்றி கொடுத்து. இந்த படத்தில் ப்ரொடியூசர்கிட்ட எனக்கு தெரிஞ்சு டைரக்டாக, சார் இது நல்லாவே இல்லை உங்கள் ஐடியா கேவலமாக இருக்குன்னு சொல்கிற ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்சு அது ஹஷ்மி தான் நினைக்கிறேன். கம் ஸ்ட்ரைட் ஃப்ரம் இஸ் ஹார்ட். ஸோ ரொம்ப அழகாக யதார்த்தமாக ஒரு நல்ல ஒரு மெலடிக்கு கமர்ஷியலாக அந்தர் பல்ட்டி அப்படின்ற ஒரு பாட்டும் தூக்கடா காலர் அப்படின்ற ஒரு பாட்டையும் ரொம்ப அழகாக எழுதி கொடுத்துருந்தாரு. ஐம் ஷுவர் ஹி இஸ் கோயிங் டு ஹாவ் கிரேட் ஃபியூச்சர் ஆஃப்டர் these two songs, and my best wishes for your direction also. Marubadiyum ellarkum thank pannanum. I should thank my brother, I should thank my wife, kooda irundhu supportive ah irundhu kadasi varaikkum enna nalla inspire panni music panna vechadhukku. And Trend Music, I should thank all the musicians first before that. Alisha Thomas, she is here. The Andarbalti song avanga dhaan paadnaanga, yerkane Dawn Dawn nu paadi irundhaanga, அதோட பியூட்டிஃபுல் வாய்ஸ் இந்த சாங்கில் பாடியிருக்காங்க. ஹரிச்சரன் இன்னைக்கு அவர் இல்லை ஊரில், ஸோ அவர் பாடியிருக்காரு. ஐ ஷுட் தேங்க் மார்க், ஐ ஷுட் தேங்க் ஐ திங்க் ஆல் த அதர் சிங்கர்ஸ் மென்ஷன். ஸோ தேங்க்யூ ட்ரெண்ட் மியூசிக் ஃபார் பீங் வித் மீ. என்னோடய இப்போ நான் அடுத்த படங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஏற்கனவே உங்கள் பப்ளிசிட்டி சிமென்ஸ். ஐ ஷுட் தேங்க் மை சவுண்ட் இன்ஜினியர்ஸ், மை ஆல் த மியூசிஷியன்ஸ். வைசாக் இங்கே இருக்காரு என்னோடய சவுண்ட் இன்ஜினியர், என் பாட்டே நல்ல விதமாக கேட்க வைக்கிறதுக்கு ஐ ஷுட் தேங்க்யூ. ராஜ் என் கூட இந்த படத்தில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணார் அஸ் அ மியூசிக் ப்ரோக்ராமர். ஸோ ஐ ஷுட் தேங்க் எவ்ரி ஒன். யாரையாவது மறந்துருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் பீங் ஹியர். அண்ட் த ப்ரெஸ், என்னோடய 13 வருஷம் ட்ராவலில் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் விடாமல்
நான் காணாமல் போன நேரத்தில் கூட என்னை பார்த்து என்னை தேடி கண்டுபிடிச்சி, நானே வெளியே அவளுக்கு பேசவே மாட்டேன், எதுவும் இது பண்ண மாட்டேன், பட் என்னை தேடி கண்டுபிடிச்சி என்னை வெளியே அப்பப்போ காமிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். இப்போ ரீசெண்டாக என் கல்யாணம் வரைக்கும் கூட நீங்கள் தான் என் கூட இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல் ஃபார் பீங் ஹியர். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ காலங்காத்தால் எங்களுக்காக வந்தது நட்புனா நான் தெரியுமா கேட்டால் கண்டிப்பாக இதுதான். ஏன்னா இவ்வளோ பேர், இவ்வளோ பெரிய சீனியர்ஸ்லாம் வருவாங்கன்னு என் ஃபஸ்ட்டு படத்துக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவே பெரிய விஷயம் தான் எனக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜாலியான படம். ஃப்ரெண்ட்ஷிப்னா எந்த அளவுக்கு ஜாலி இருக்குமோ அந்த ஜாலி கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் தான் பார்த்து சப்போர்ட் பண்ணோம். படம் பார்த்து சொல்லுங்கள். தரன் மியூசிக் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக நல்லா வந்திருக்கு. 4 பாட்டு ஒரு தீம் மட்டும் பண்ணியிருக்கோம், நல்லாயிருக்கும். கேட்டுட்டு நீங்கள் தான் சொல்லணும். பார்த்தீங்க, பிடிச்சிருக்கா? தேங்க்யூ, தேங்க்யூ. ஆக்சுவலாக நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் வரேன். எனக்கு இது ரொம்ப நர்வஸாக தான் இருக்குது. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் ஏறி பேசுகிறேன். ஏன்னா இந்த மாதிரி எத்தனையோ ஸ்டேஜ்க்கு பேக் ஸ்டேஜில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இங்கே நான் நிற்கிறேன்னா காரணம் ஃபஸ்ட் அதுக்கு நெல்சன் தான், என் ஃப்ரெண்டு, குரு. குருன்னு சொல்லலாம், குருவே ஃப்ரெண்டாக கிடச்சா எப்படி இருக்குமோ அந்த லக் எனக்கு கிடச்சிது. அதனால தான் நான் இங்கே நிற்கிறேன். அப்புறம் மேஜர் ரீசன், இந்த கதையை நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், எல்லாருமே நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, ஆனால் ஒரு ஹீரோ பண்ணலாம், ஒரு லீட் பண்ணலாம் அப்படின்னாங்க. பட் எனக்கு என்னென்னா, நான் எல்லாருக்கிட்டையும் அவங்ககிட்ட சொன்னதை தான் உங்கள்கிட்டையும் சொன்ன ஆசைப்பட்றேன். வேறு யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது ஹிட்டாக இருக்கும், பட் எங்களுக்கு இது லைஃபாக இருக்கும்னு நம்புகிறேன் நான். ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கையோடு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். அண்டு அப்புறம் லிரிசிஸ்ட் ஒருத்தரை டெபு பண்ணியிருக்கேன், அவன் என் தம்பி மாதிரி இந்த படத்தில் எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான். என்ன சொல்கிறது, என்னோடய ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஃபுல் ஹெல்ப் பண்ணி என் கூடையே இன்றைக்கி வரைக்கும் இப்போ என் ஸ்டேஜில் என் கூடையே உட்காந்துருக்கான், ஜெய்சந்திர ஹாஷ்மி. அப்புறம் இன்னொன்று மிர்ச்சி விஜய், அவரும் நல்லா பண்ணியிருக்காரு, அவர் ரெண்டு சாங் பண்ணியிருக்காரு. அப்புறம் மறக்கவே முடியாத ஹெல்ப் வந்து தரன், ஏன்னா ப்ரொடியூசரே என் கையில் இல்லை, ஸ்ட்ரைட்டாக போய் கதையை மட்டும் சொல்லிட்டு நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர்ன்னு சொல்லிட்டேன், அவர் ஓகேன்ட்டார். ப்ரொடியூசர் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 இயரில் ப்ரொடியூசரை பிடிச்சேன். அதை மாதிரி அந்த என்ன சொல்கிறது, நான் எப்படி நினச்சனோ அந்த ஸ்கிரிப்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அந்த ஸ்கிரிப்டே போய் அதை சேர்த்துக்கிற மாதிரி எனக்கு ப்ரொடியூசர் ரவீந்திர சந்திரசேகர் கிடச்சார். ஏன்னா அவர் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு செலிப்ரிட்டி படம் எப்படி ரிலீஸ் ஆகுமோ அதை என்னென்ன பண்ணுமோ அது எல்லாமே எங்களுக்காக பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா ஒரு நார்மலாக சின்ன படம்னும் போது எல்லாருமே எங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த படத்துக்கு போய் இப்போ இவ்வளோ பண்ணுமா அப்படின்ற மாதிரி தான் அவர் கேட்பாங்க. அவருக்கு பண்ணணும்னு நினைக்கும் போதே அப்பையும் அதை மீறி அவருக்கும் தெரியும், அதனால் என்ன யூஸ் இருக்குது, அதெல்லாம் யோசிக்கவே இல்லை அவர், பண்ணிட்டு தான் இருக்கார். அவர் இந்த மாதிரி நியூ கமர்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறாரு. வாய்ப்பு கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். அதனால் இன்னும் நிறைய நியூ கமர்ஸ்க்கு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். தேங்க்ஸ் சார், தேங்க்யூ ஆல். Subscribe to In and Out Cinema. Hi everyone, this is Aisha. Please subscribe to In and Out Cinema. மறக்காம subscribe பண்ணுங்க. Subscribing In and Out Cinema. மறக்காம like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. Subscribe பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe, like பண்ணுங்க, support பண்ணுங்க and subscribe பண்ணுங்க.